சீக்கிரம் வா. ஸ்ரீ, என்ன ஸ்ரீ, என்ன சத்தம் போடுற? என்ன துண்டோட வந்திருக்கீங்க? அதுவும் நடு ஹால்ல? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? இல்லப்பா, குளிச்சிட்டு டிரஸ் மாத்தலாம்னு இருந்தேன். நீ ஏதோ கூப்பிடுற சத்தம் கெட்டிச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு போலாம்னு. உங்களை யார் கூப்பிட்டா? நான் அசிஸ்டன்ட் கூப்பிட்டேன். செல்வி, அம்மா நீ எங்க போற? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். முதல்ல நீங்க போய் டிரஸ் மாத்திட்டு வாங்க. போங்க போங்கன்னு சொல்றல்ல. காலங்காத்தாலே வெறுப்பேத்திக்கிட்ட. ச்சா, என்னவா எங்க போறேன்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு போறேன்னு சொன்ன. ஒரு விஷ் கூட பண்ணாம போறாருக்கா? சரி விடு, பொறாமையா இருக்கும். வேலை வெட்டி இல்லாம வீட்ல இருக்கார்ல, அந்த எரிச்சலா இருக்கும். பாவம், நான் சம்பாதிச்சா அது அவருக்கும் தானக்கா? அடிப்பாவி, எல்லா பயபுள்ள மாதிரியும் சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்துப்பட்டு நடுத்தருல நிக்க போறியா? அதுக்கப்புறம் சீரியல சம்பாதிச்சுதான் குடும்பம் நடத்தணும். இது பாரு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்படி அப்படியே சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும், புரியுதா? இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தெரியாத? இல்ல இல்ல, சரி சரி, அவர் வராரு. என்ன ஸ்ரீ, இன்னையில இருந்து ஷூட்டிங் ஆரம்பம்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு சொல்லணும்? சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க? என்ன இப்படி பேசுற? ஒரு இன்ஃபர்மேஷன் அதை எனக்கு கொடுக்க வேண்டாமா? இது ஏன் வேலை? நான் போறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போணும், பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் அப்படி சொல்லல ஸ்ரீ. எதுக்கு ஷூட்டிங் போற நேரத்துல இப்படி மூட் அவுட் பண்றீங்க? நான் பேசினாலே உங்களுக்கு மூட் அவுட் ஆகுதா? இங்க பாருங்க சார், உங்களுக்கு வேலை இல்லங்கிறதுனால ஸ்ரீயை டார்ச்சர் பண்றது நல்லா இல்ல. என்னங்க நீங்க, சாதாரணமா தானே பேசிட்டு இருக்க, இது போய் டார்ச்சர் பண்றதா சொல்றீங்க? நீங்க பேசினாலே அவ மூட் அவுட் ஆகுறா, என்ன பண்றது? சாதாரணமா பேசினாலே மூட் அவுட் ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியமா சொல்றேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஷூட்டிங் போறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் என் கூட ஷூட்டிங்க்கு வரலாம். வீட்ல சும்மா தானே இருக்கீங்க? ஏய், ஸ்ரீ, இதெல்லாம் கண்டுக்காத. நீ சம்பாதிச்சத அவரை காப்பாத்த போறங்கறத அவர் இன்னும் உணராம இருக்காரு. சரி சரி, வா போலாம், வா. ஹாய் மேம், உங்களத்தா வாங்க வாங்க மேடம், வாங்க. என்னங்க நீங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க? வேணோடு தான் போனேன். கிட்ட வந்து பேசினா நான் ஷாம் இல்ல, சைமன் டிசோஸ் ஆனு பல்ல காமிப்பீங்க. அதுல ரெண்டு பல்லு ஓட்டையா வேற இருக்கும். தேவையா எனக்கு? ஏதோ ஒரு தடவை விளையாட்டுக்கு பண்ணேன், எப்பவுமே உங்க கூட விளையாட்டா பண்ணுவேன். நான் உங்க பெரிய ஃபேன்ங்க. என்னது ஃபேனா? எனக்கா? ஆமாங்க, நீங்க சினிமா ஆர்டிஸ்ட் லட்சுமி ராய் தானே? அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச்ல கூட பார்த்தமே. இதுக்குதான் உங்ககிட்ட பேசாம போனது. ஏங்க உங்களுக்கு முழுக்கு முழுக்கு கோபம் வருது? சரி சரி, விளையாடுறது விட்டுடலாம். சொல்லுங்க தமயந்தி. தமயந்தி? ஓ காட். ஓ, தமயந்தி தான் உங்க காடா? குட் குட். விட்டுருங்க சார். நான் எப்படி விடுவேன்? இத பாருங்க, உங்க பேரு ஆள் ஆரம்பிச்சு தீல முடியும், கரெக்டா? நான் சொல்றேன், நீங்க சொல்லாதீங்க. ஆள் ஆரம்பிச்சு தீல முடியும், ஆள் ஆரம்பிச்சு தீல முடியும். அப்படின்னா என்ன பேரு? அமராவதி. நான் வரேன். அருந்ததி. கோச்சிக்காருங்க, கோச்சிக்காருங்க. உட்காருங்க, வாங்க வாங்க, உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு இப்போது கரெக்டா சொன்னீங்களே. அது எப்படி மறக்க முடியும்? பட் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க அருந்ததி. ஒரு வேலை வேணும். இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏதாவது கம்பெனில ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன். கம்பெனிலாம் எதுக்கு பேசாம? நான் செய்யற வேலையே செய்றீங்களா? ரொம்ப நல்ல வேலைங்க, எந்த சிக்கலுமே இல்லாத வேலை. நீங்க செய்றீங்கன்னா உங்களுக்காக நான் விட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? வெட்டியா இருக்கிறதே ஒரு வேலையை செய்யறேன்னு வச்சுங்க. சாரி சார், கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. ஏன் ஆனவன உங்களுக்கு கோவம் வருது? உட்காருங்க. இது பாருங்க, உங்களுக்கு வேலை தானே வேணும்? டன், நான் வாங்கி தரேன். சீரியஸா பேசுறதா இருந்தா நான் பேசுறேன். நானும் சீரியஸா பேசுறேங்க, உட்காருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு வேலை தானே வேணும்? ஆனா வெளியூர்ல வேணும். வெளியூர்லயா? ஏன்? கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள சில தடுமாற்றங்கள் இருக்கு.
அதனால இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். வெளியூர் போனா மனசு சரியாயிடுமா? அப்ப மனசு எங்க விட்டு போடுவீங்களா? ஏன் எல்லாத்துக்கும் மருந்து நமக்கிட்ட தாங்க இருக்கு. சோ வெளியூர் போனா மட்டும் எதுவும் சரியாகாது. இல்ல எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? யார பார்த்து பயம்? நீங்க உங்கள பார்த்து பயப்படுறீங்க. ஆமா இப்ப உங்க மனசு தெளிவா இல்லனா நீங்க எங்க போனாலும் இப்படிதான் குழப்பமா தான் இருக்கும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, நாளைக்கு அமுதா வீட்டுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டு நான் அங்க வந்தறேன். என்ன? நான் உள்ளூர்லயே வேலை பார்த்து வைக்கிறேன். கொஞ்ச நாள் பாருங்க, செட் ஆகலயே வெளியூருக்கு ஓடிடுவோம். வெளியூருக்கு ஓடிடுங்கன்னு சொன்னேன். ஓகே பை. சரி ஷாம், நீங்க சீரியஸா தானே சொல்றீங்க? டாம் சீரியஸ்ங்க. தேங்க் யூ. அப்புறம் எனக்கு ஞாபகம் மறந்து ஜாஸ்தி, யாரோ சீரியஸ்னு சொன்னீங்களே, யார் அது? பழனி முருகனா இல்ல வட பழனி முருகனா? இது உங்க சங்கத்தமே வேணா சார், ஆளை விடுங்க. காட் பிளஸ் யூ. இப்ப விடுறங்க. ஆனா நாளை காலையில அமுதா வீட்டுக்கு வரணும். வருவீங்க வருவீங்க, போயிட்டு வாங்க.